தமிழ் சினிமாவில் குறைஞ்ச படங்கள் நடிச்சிருந்தாலும் சில நடிகர்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பாங்க. சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலுமே ஒரு காலத்தில் வில்லனாக நடித்தவர் தான் நடிகர் கரண். இவர் வில்லன் கதாபாத்திரத்தில் இவரின் நடிப்பு அனைவரையுமே வியக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு இவரோட நடிப்பு ரசிகர்களை ஈர்க்க வச்சுது. அதன் பிறகு இவர் ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. சில படங்களில் ஹீரோவுக்கு நண்பன் கதாபாத்திரத்திலும் நடித்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வலம் வந்துட்டு இருந்தாரு. தற்போது நடிகர் கரண் தவறவிட்ட ஒரு படத்தோட தகவல் வெளியாயிருக்கு. அந்த படம் தற்போது இருக்கும் பிரபல நடிகர் ஒருவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்றதும் அதுக்கப்புறம் அந்த படம் அந்த நடிகரின் சினிமா கேரியரை உயர்த்தி உள்ளதையும் அது பற்றிய தகவலையும் வெளியாயிருக்கு. அந்த படம் இன்றளவு மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள சேது திரைப்படம்தான். சேது திரைப்படத்தில் முன்னதாக நடிகர் கரண் தான் நடிக்க வேண்டியிருந்ததாகவும் பின்னால் அவர் அந்த படத்தில் நடிப்பதற்கு கூடுதல் சம்பளம் கேட்டதால் தயாரிப்பு நிறுவனத்தால் கொடுக்க முடியலையாம். இதன் பிறகுதான் நடிகர் விக்ரம் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம். சேது திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. 100 நாட்களையும் தாண்டி இந்த படம் திரையரங்குகளை வெற்றிகரமாகவும் ஓடியது. நடிகர் விக்ரமிற்கு சினிமா கேரியரில் இந்த திரைப்படம் திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் சேது திரைப்படத்தில் கரண் நடிச்சிருந்தா அவரின் சினிமா கரியர் நன்றாக அமைந்திருக்கும் என்றும் இது போன்ற நல்ல கதைகளை தேர்வு செய்து நடிக்க நடிகர் கரண் தவறிவிட்டார் என்றும் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் வந்து கரனுக்கு அந்த டைம்லேயே வந்திருக்கு. அந்த டைம்லலாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் ஆனதுனால அவரால் பெருசாக படங்கள் பண்ண முடியல. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் வந்து சாதாரணமான ஒரு நடிகராகவோ நண்பராகவோ மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ ஆகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட நடிகர் கரண் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எல்லா நடிகர்கள் கூடயுமே ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நடிக்கிற மெட்டீரியலாக மாறினார். இவர் வந்து நம்மவர் படத்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ வரைக்குமே யாராலுமே மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட கமலுக்கு ஈக்குவலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் அவரோட முதல் படமாக, அதாவது பெரிய வயசில் முதல் படமாக இருந்தது. அந்த படத்துலேருந்து நிறைய பட வாய்ப்புகள் பெற்ற கரண் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஷூ கரண் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். அவருக்கு தனியாக ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருந்தாங்க. ஒரு வில்லன் நடிகராக மிரட்டியிருந்த கரண் அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமி கொத்தகைத்தாரர் அப்படின்ற படத்தில் ஹீரோவாக வந்து கம்பேக் கொடுத்தாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அவருக்கு கரெக்டான கதைகள் அமையாததுனால அவரால் பெருசாக ரீச் ஆக முடியல. இப்போ மறுபடியும் கம்பேக் குடிக்கிறதுக்காக நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட பேசியிருந்தாலுமே எந்த படத்துக்குமே ஓகே சொல்ல மாட்டாராம். ஏன்னா ரொம்ப மன உளைச்சல் இருக்காராம் நடிகர் கரண். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் கூட இருந்த அவங்க மேனேஜர்னு சொல்கிறாங்க. அந்த லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். கரண் இல்லாத டைமில் நிறைய படங்களை ஏமாற்றி அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்களாம். அதனால் மன உளைச்சல் இருந்த கரண் அடுத்த படங்கள் பெருசாக பண்ணாமல் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் ஒரு சில டேரக்டர் கரண் வச்சு தான் படம் பண்ணணும்னு சொல்லி அவர் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறாங்க. கரண் வந்து சினிமா துறைக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்தா எப்படி இருக்குன்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.